காய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன போடப்போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, காவேரி நிவினோட காதல் வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாருமே பயங்கரம் வந்து திட்டுறாங்க. மாமா வந்து பயங்கரமாக திட்டிருக்காரு. கல்யாணம் வந்து ஒருபோதும் நடக்காது, என் பொண்ணு ராகினிக்கு தான் வந்து நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நிவின் வந்து எவ்வளவோ வந்து சொல்கிறான், ஆனால் கேட்க மாட்டேங்கிற, முடியாது, என் பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரியும் குடும்பத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் உயிரோடு இருக்கணும், அவள் காவேரி மேலேயோ குடும்பத்தின் மேலேயோ கை வைக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாமா வந்து நேரம் நிச்சயதார்த்தத்தை பத்திரையை எடுத்துகிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவங்க அம்மா அப்பா அவங்ககிட்டலாம் வந்து பத்திரையை வந்து கொடுக்குறாரு. அவள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்தாங்க பத்திரிகை இந்தாங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே எதுக்காக இங்கே வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து நிச்சயம் நடக்கும், நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. அதுக்கப்புறம் கத்தி சண்டை போட்டவுடனே நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விரட்டுறாங்க. அதுக்கு இது வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை நேரில் வந்து செஞ்சு கண்டிப்பாக வந்து நிவின் வந்து என்னோடய பொண்ணு கூட வந்து நிவினுக்கு வந்து கண்டிப்பாக மேரேஜ் நடக்க போகுது, அதுவும் உனக்கு தெரியுமா, உங்கள் அப்பா வேணாம் அந்த நிலத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்தமே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து கதறி அழுறாங்க. முடியாது, நான் ஒரு நாள் வந்து சமைக்க மாட்டேன், பார்த்துடலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஆவேசம் வந்த மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அவங்களுடைய நிலத்தில் வந்து ராகனியோட நிலத்து தோட்டக்காரன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா வராது. அவள் அப்பா அப்படி வில்லன் வந்து வந்து பயங்கரமாக கத்துறாரு. இந்த பாரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகனியோட தம்பி வரா. ராகனியோட தம்பிக்கும் இவருக்கும் வந்து சண்டை வந்தது என்ன நினச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள, நிவினை காதலிக்கிறா, எங்கள் அக்காவை தான் வந்து நிவின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனுக்கு தான் நிச்சயம் நடக்க போகுது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான், அதுவும் உங்கள் அப்பா என் நிலத்தில் தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி வந்து அடிக்க போகிறான் காவேரி. உடனே தோட்டக்காரை வந்து தடுக்கிறாரு. ஓங்கி அடிக்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்காரை வந்து தம்பி இப்பெல்லாம் செய்து தப்பு அப்படின்னு சொல்லி வந்து தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே காவேரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்காது, நிவின் வந்து என்ன தான் கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிவின் வந்து காவேரியை வந்து மீட் பண்ண வராரு. கதறி அழுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீ வந்து என்னை கட்டிப்பியா அப்படின்னு சொல்ல, நீ கவலையே படாத, நீ இல்லாமல் வந்து என்னால் இருக்க முடியாது, ஆனால் நான் இல்லாமல் நீ இருப்பியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இல்லாமல் இந்த வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த நிச்சயம் வந்து நடக்கவே நடக்காது, நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் சுற்றி உள்ளவங்க உங்களை வாசிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு நிலைமையே வராது, நான் உன்னை உயிருக்கு தான் காதலிக்கிறேன், நீ தான் வந்து இந்த ஜென்மத்தில் கொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதல் வந்து சொல்கிறாரு. ஆறுதல் சொன்னவுடனே வந்து காவேரி வந்து நம்புறாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிவின் காவேரி காதல் வந்து சேரணும்ன்ட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த காதல் வந்து எப்படி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா நிவினோட மாமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் மட்டும் நினைக்கல, அவங்க நிவினோட அம்மா அப்பாவும் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து கதவை பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிவினு காவலி எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிவினுக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட்டே கிடையாது. அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராகினியை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. யாருமே காவேரி கல்யாணம் நினைக்கல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்க போது. இதுக்கப்புறம் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த காதல் வந்து ஒன்று சேர்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். காதலிக்கிறவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிவினோட அம்மா அப்பா வந்து சப்போர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் வந்து அவங்களுக்கும் வந்து பிடிக்கல. அதே சமயம் ராகினியோட மாமாவுக்கும் பிடிக்கல. அதே சமயம் இவங்க வீட்டில் கேட்போமா கேட்டால் இவங்க வீட்டிலே வந்து இந்த விஷயமே தெரியாது. இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க காதல் வந்து ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றத கொடுத்தது பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள்.